ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த படத்துக்கான ரெஸ்பான்ஸ், கடைசியில் ஸ்டாண்டிங் அவேஷன், இதெல்லாமே ரொம்ப ஹார்ட்னிங்காக இருக்குது. ஏன்னா நிறைய உழைப்பு இந்த படத்தில் போயிருக்கு. திகிடிக்கு அப்புறம் இந்த படம் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு அதே மாதிரி ரெஸ்பான்ஸ் வருது. ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது தியேட்டரில் பார்க்கக்கூடிய வேண்டிய படம். ஸோ டெஃபினட்டாக நிறைய பேர் இந்த தியேட்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும்னு நினைக்கிறேன். விக்னேஷ் அதான் டைரக்டர். ஸோ அதான் எல்லாருக்குமே ரொம்ப பிக் தேங்க்ஸ். நேத்தி முன்னா நேற்று ப்ரெஷோலேருந்தே பயங்கர பாசிட்டிவாக இருக்குது வேர்டம் போகுது. ஸோ எல்லோரும் தியேட்டருக்கு வந்து பாருங்கள். இது தியேட்டருக்கு எக்ஸ்பீரியன்ஸாக ரொம்ப மெனக்கெட்டு டிசைன் பண்ணியிருக்கோம். சினிமேட்டோகிராஃபி, சவுண்ட் டிசைன், மியூசிக் எல்லாமே. அதே மாதிரி நீங்கள் வந்து படம் பார்த்துட்டு மற்றவங்கக்கிட்ட சொல்லுங்கள். பட் படத்தில் வர அந்த ட்விஸ்ட் டேர்ன்ஸு, சில ஸ்பாயிலர்ஸ் எல்லாம் சொல்லாமல் படத்தோட வேர்ட் ஆஃப் மவுத் ஸ்ப்ரெட் பண்ணிங்கன்னா எல்லாருக்குமே அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அது மட்டும் தான் கேட்டுக்கோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் தி ரெஸ்பான்ஸ். அண்ட் இந்த நேரத்தில் ப்ரெஷ்ஷோக்கு அப்புறம் தான் இந்த பஸ் ஒன்று கிரியேட் ஆச்சு. ஸோ ப்ரெஸ்ஸையும் ஐ வாண்ட் டு தேங்க் த ப்ரெஸ். அண்ட் இந்த ஃபஸ்ட்டு ஷோ வந்து பார்த்த அந்த ரெஸ்பான்ஸில் வந்து எனக்கு வந்து வேர்ட்ஸ் இல்லை இது சொல்கிறதுக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தியேட்டரில் பார்க்கலாம் உங்களை. தேங்க்ஸ். இல்லை, இது வந்து பாடிகாப் ஃபிலிம். அதாவது எங்கள் ரெண்டு பேர்த்துக்குள்ள இருக்கிற கெமிஸ்ட்ரி ஒர்க்னா படம் ஒர்க் ஆகும். ஸோ நிறைய பேர் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக சொல்கிறது வந்து எனக்கும் அவருக்கும் அந்த ஒரு மோதல், காதல், ஒரு கெமிஸ்ட்ரி, இதெல்லாமே சூப்பராக இருக்குது அப்படிங்கிறது. சரத்குமார் சார் ஒரு லெஜெண்ட் தான். ஒரு 150 படம் பண்ணியிருக்காரு, ஒரு 40 வருஷம் இண்டஸ்ட்ரி பண்ணியிருக்காரு. ஸோ அந்த மாதிரி ஒரு பெரிய ஆள் கூட ஒர்க் பண்ணது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அண்ட் அவருக்குமே இது வந்து ரொம்ப புதுசாக இருக்கும். அவரோட ஃபேன்ஸுக்குமே இந்த படம் வந்து ஒரு டெஃபினட்டாக அவர் பண்ண 150 படத்துலேருந்து இது டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஸோ நிறையா எனக்கு ஃபீட்பேக் வருதுமே அவங்க ஃபேன்ஸ் ஃப்ரெண்ட்ஸாக சூப்பராக இருக்குது அப்படிங்கிறது தான். ஸோ டெஃபினட்டாக இதுக்கு ஒரு சீக்வலும் நடக்கும். ஸோ நல்லது படம் மக்களுக்கு பிடிக்க தான் எடுக்கிறோம். இந்த படம் பிடிக்குது தெகிடி மாதிரி இருக்குன்னு சொல்றதெல்லாம் வந்து எனக்கு ஒரு பெரிய காம்ப்ளிமெண்ட். இதே மாதிரி நல்ல ஸ்கிரிப்ட்ஸ், நல்ல கண்டென்ட் தான் நான் பண்ணணும். எல்லா படமும் ட்ரை பண்ணிட்டே இருக்கேன். ஸோ டெஃபினட்டாக அது கண்டினியூ ஆகும். சந்தோஷமா இருக்கும். தேங்க்யூ. தேங்க்ஸ்.